ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம மில்லட்ஸ் வச்சு சாம்பார் சாதம் எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல சாம்பாருக்கு என்னென்ன காய்கறி தேவையோ, உங்களுக்கு எது விருப்பமோ அந்த காய்கறி எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் ஒரு கேரட், ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு வெங்காயம், ஒரு கத்திரிக்காய், ஒரு முருங்கைக்காய், கொஞ்சம் வந்து குழம்பு மிளகாய் தூள், புளி கொஞ்சம் கரைச்சி வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி வரகரிசி எடுத்துருக்கிறேன். ஒரு குக்கரில் ஒரு கப்பு துவரம் பருப்பை நல்லா கழுவிட்டு, அது கூட தக்காளி ரெண்டு பல் பூண்டு பெருங்காயத்தூள் எல்லாம் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ திருப்பி வேக வச்ச பருப்பை அடுப்பில் ஏற்றி ஒரு கப்பு வரகரிசிக்கு ரெண்டு கப் தண்ணி சேர்த்துட்டு, நறுக்கி வச்ச காய்கறி எல்லாம் சேர்த்துட்டு, அது கூடயே வந்து சாம்பார் தூளை சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்ததுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு போட்டு நல்லா கொஞ்சம் கொதிஞ்சு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் கழுவி வச்சுருக்கிற வரகரிசியை சேர்த்துக்கோங்க. ஒரு கப்புக்கு ரெண்டரை கப்பு தண்ணி தாராளம். நான் கொஞ்சம் புளி தண்ணியும் சேர்க்க போகிறேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் மூணு கப் கூட சேர்த்துக்கலாம். நல்லா குழைவாக வேணும்னா புல் இப்போ வந்து சேர்த்துட்டு நல்லா அதுக்கு நல்லா கொதித்ததுக்கப்புறம் புளி தண்ணி சேர்த்துக்கணும். புளி தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் குக்கரை வந்து மூடி 10 நிமிஷம் சிம்மில் வச்சு வேக வச்சு ஆஃப் பண்ணிடணும். இல்லை விசில் கணக்கு வேணும்னா உங்களுக்கு 3 விசில் வேக வச்சிங்கன்னா சரியாக இருக்கும். அதுக்கப்புறம் கடுகு, ஜீரகம், கருவேப்பிள்ளை, கொத்தமல்லி தழை போட்டு தாளித்து கலந்து வச்சுருக்கிற சாதத்தில் கலந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வேணும்னா நீங்கள் நெய் சேர்த்துக்கலாம். நான் நெய்யெல்லாம் சேர்க்கலை. இன்றைக்கி உதிரியாக தான் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், இன்னையே ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.